ஓம் நமசிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குருவாழ்க. வணக்கம். நம்ம வரிசையாக மாத பழங்கள் பார்த்துட்டு வந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாசி மாதத்துடைய பழங்கள் பார்க்க போகிறோம். மாசி மாதத்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிறப்பான பழச்சேர் இருக்குது, சரியா? ஏன்னா கிரக சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து நல்லாயிருக்கு. செவ்வாய் அதாவது காலபுருஷனுக்கு பத்தில் போய் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கரன் இவருக்கு செவ்வாய் உச்சமாக இருக்கார். அப்போ நமக்கு மன ஒரு மனிதனுக்கு தைரிய வீரியம் அதாவது மன உறுதி, அதே போல் காசு பணம், அப்போ இரண்டுமே நமக்கு வேணும். அப்போ இந்த தொழில் மூலமாக லாபத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது அனைத்து ராசிக்குமே, சரிங்களா? அப்படி பார்க்கல இந்த மீன ராசி, பொதுவாக மீன ராசி பார்த்தீங்கன்னா உழைப்புக்கு பேர் போனவங்க, சுடுசுன்னு இருக்க மாட்டாங்க, எப்போ துடுதுன்னு இருக்கவங்க, எல்லாரும் ஆலோசனை கேட்டு நடக்கக்கூடியவங்க, சரிங்களா? அதனால் அத்தகைய இந்த மீன ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உங்கள் ராசி சொல்லக்கூடிய குரூப்பாக ரெண்டில் இருக்கார், அதாவது வருமானம் சார்ந்த இடத்துல இருக்கிறார். அப்போ 2, 6, 10 அப்போ கண்டிப்பாக குரூப் 6 தொழிலுக்கு இருக்குது, உங்களை 6 உத்தியோகத்துக்கும் இருக்குது. அப்போ உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, யார் யாருக்கெல்லாம் உத்தியோகம் போயிடுச்சு, உத்தியோகத்தில் தாமதமாக இருக்குது, உத்தியோக ப்ரெஷர் இருக்குது, உத்தியோகமே இல்லை சாமி, இந்த மாதிரி சொல்லலாம் உத்தியோகம் சார்ந்த பிரச்சனையை தீரும். அதுமாதிரி கடன் பிரச்சனை, யாரெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கும் அவங்களாம் கடன் பிரச்சனை எப்படி தீரும் அப்படின்னா செவ்வாய் சுக்கரனும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் 11வது பாவத்தில் இருக்குது. அப்போ பணத்தை சேமிக்கும் தன்மை, இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு லாபம், ஏன்னா சுக்கர பகவான் தான் என்னது அனைத்து போகத்தை ஏறக்கூடியவர். நம்முடைய மனிதனுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, நான் இப்படி ஆகணும் சாமி, நான் இப்படி ஆகணும், நான் 4 பேர் நல்லா வரணும், அப்படி ஒரு சில சில ஆசைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கரன். அப்போ சுக்கரன் என்னவா உங்கள் ஆசையை நிறைவேற்றப்படுறார், அங்கே பார்த்தா லாபமான இடத்துல இருக்கிறார். அப்போ காசு பணத்து மூலமாக உங்கள் ஆசையை வந்து நிறைவேற்றப்படுறார். அப்போ அளவுக்கு இந்த காசு பண சேர்க்கை உங்களுக்கு ஏற்படும், பணம் சேமிக்க தன்மை ஏற்படும். அதே போல் உடல் ரீதியான பிரச்சனைகள் தீரும். உடலில் யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்குது சாமி, நம்மளால் வந்து இந்த ஏழரை ஆரம்பிச்சிலேருந்து உடலில் உபாதைகள் இருக்குது, எப்படி தீர்மா தீரம் சேரலை அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக உடல் உபாதைகள் தீரக்கூடிய மாதம் அந்த மாதம் இருக்கும். அதே போல் இல்லத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும், சரிங்களா? திருமணம் சார்ந்த விஷயம் நடைபெறும், குழந்தை பாக்கியில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், ஒரு பால் காய்ச்சலோ இல்லை திருமணமோ இல்லை புது பூவலாவோ இல்லை ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி காது குத்துறதோ இல்லை ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடக்கும், மன மகிழ்ச்சிகள் ஏற்படும் அது மூலமாக, சரிங்களா? அப்போ ஒரு சேர்க்கை ஏற்படும், சரியா? அதாவது விரேச்சனையாக இருந்தாலும் என்ன அடுத்து நன்மையாகவே முடியும். அதாவது என்னென்னா தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, காசை போட்டு ஒரு தொழில் தொடங்குற மாதிரி. இப்போ நீங்கள் பிசினஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பால் என்ன நீங்கள் மறுபடியும் தொழிலில் வந்து பணத்தை முதலீடு செய்வீங்க, அது மூலம் ஒரு ப்ராஞ்ச் ஆரம்பிப்பீங்க, அது லாபத்தை கொடுக்கும். அத்தகைய சூழ்நிலை தான் அந்த மாசி மாதம் உருவாக்க போகுது உங்களுக்கு, சரியா? அதே போல் சூரியன் புதன் சேர்க்கை, அப்போ கண்டிப்பாக அரசாந்த விஷயத்தில் லோனோ, அரசாந்த விஷயத்தில் ஒரு ஆதாயமோ, ஒரு டெண்டரோ, இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்குங்க. அரசு டெண்டர் எதிர்பார்க்கணும், அரசு டெண்டர் கிடைக்கும். அதில் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடியவங்க, அது முக்கியம் வெளிநாடு செல்லக்கூடியவங்க அதிக கண்டிப்பாக போயிருவீங்க. அதே போல் செவ்வாய் சொல்லும்போது குடும்பத்தில் இருந்த பிரச்சனை, கணவன் இருந்த பிரச்சனை, யார் யாரெல்லாம் பிரிஞ்சிருக்கீங்களோ, கணவன் யார் பிரிஞ்சிருந்தாலும் சரி, இல்லை கருத்து வேறுபடால வீட்டுக்கு போய் அம்மா வீட்டில் போயிருந்தாலும் சரி, அவங்களாம் சேர்வடைய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா செவ்வாய் சுக்கரன் மன்மத யோகம், அப்போது காம எண்ணங்கள் அதிகரிக்கும், தாம்பத்திய உறவு வந்து கணவனும் அந்யோன்யம் அதிகரிக்கும். அப்போ கண்டிப்பாக பிரிவினைகள் கண்டிப்பாக சேருவீங்க. அதே போல் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்கள கண்டிப்பாக மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறுங்க. அதே போல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் சார்ந்த விஷயத்தில் இந்த பிரச்சனை தெரியும், ஏன்னா குரு பகவான் வருமானத்துக்கு போயிட்டார். அப்போ தொழில் வந்து இன்னொரு தொழில் தொடங்குற மாதிரி ஒரு அமைப்பு தான் வரும், சரியா? கண்டிப்பாக வருங்க, ரெண்டு பிரான்ச் ஆரம்பிக்கிற மாதிரி தான் வரும். அதே போல் ராசிலே ராகு சந்திரன், அப்போ பிரம்மாண்டமாக கூடிய வாய்ப்பு, சரிங்களா? உங்கள் 4 பேர் பார்த்து பிரம்மாண்ட வாய்ப்பு இருக்கும். அரசியலில் இருந்தீங்கன்னா அரசியலில் வந்து நீங்கள் ஆதாயம் பெறுவீங்க, அரசியல் மிகப்பெரிய பதவி கிடைக்கும். அதுபோல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் அருமையாக இருக்கும், வெளிநாட்டில் இருந்து கோடி கூட சம்பாதிப்பீங்க. அதே போல் யாரெல்லாம் வந்து இந்த திடீர் அஷ்டம் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக இந்த மீனராசி கண்டிப்பாக உண்டு, திடீர் அஷ்டம் கண்டிப்பாக, திடீர் யோகம் கண்டிப்பாக உண்டு, சரிங்களா? அதை ராகு இருக்கிறார், ப்ளஸ் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா லாபத்தில் இருக்கிறார், கண்டிப்பாக லாட்ரி யோகம், திடீர் அஷ்டம், திடீர் லாபம் கண்டிப்பாக உண்டு, சரியா? அது இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருந்தீங்க அதில் மூலம் லாபம், ஏதோ ஒரு வகையில் உங்கள் லாபம் கண்டிப்பாக உண்டுங்க. இப்படி வண்டி வாங்க சேர்க்கை ஏற்படும், ஏன்னா சுக்கரம் தான் இயந்திரத்துக்கு இன்ஜினுக்கு சொந்தக்காரப்ப, ஒரு சொகுசு வாகனம் வாங்குங்க. அதே போல் டிரான்ஸ்போர்ட் தொழில் பார்க்குறவங்களுக்கு சூப்பராக இருக்கும், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு அருமையான கலாட்டம், விற்காதல கூட விற்று போயிடும், சரிங்களா? அதே போல் யாரெல்லாம் உதவி போலீஸில் வேலை பார்க்கணும், யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும் நினைக்கக்கூடுவாங்க, கண்டிப்பாக அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருங்க. உத்தியோகத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் போயிடுவீங்க. அதே போல் தொடர்ந்து நமக்கு மீனாசிங் நிறைவேற உங்கள் குடும்ப ஜாதகம் அனுப்பி பார்க்குறீங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுத்துருவீங்க, உங்கள் எல்லாரும் நன்றியை சொல்லி. அதே போல் உங்களுக்கு ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேணும். அதே போல் ஜாதகம் பார்க்க எல்லாம் சொல்லி முன்னாடியே சொல்லி தான் மாத்திரிப்ப சாமி சொல்கிறீங்க. அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, புதுசாக தொழில் தொடர்ந்தாலும் சரி, திருமணம் சார்ந்த விஷயம் இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ விஷயம் தொடர்ந்தாலும் புதிதாக இருக்கும்போது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கங்க. தசாபுத்தி முக்கியமாக பார்த்துக்கணும், ஏன்னா சொல்லக்கூடிய அனைத்து கோச்சார கிரகங்கள் தசாபுத்திகளும் விதி ஜாதகம், அது நல்ல நேரங்கிறது தசாபுத்தி தான். அப்போ தசாபுத்தி கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அதை அதை கன்சல்ட் பண்ணிவிட்டு எதனா செய்யுங்க, சக்ஸஸ் ஆயிடுவீங்க. இல்லை மீனாசி என்பவர்களே, நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்கள் மனதில் இந்த எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். நீங்கள் என்னென்ன என்ன நினச்சிட்டீங்களோ, வருமானம் சார்ந்த விஷயத்தில் இவ்வளோ பிரச்சனை சாமி, இந்த விரைச்சல் செலவு இருக்குது, நம்ம சேமிக்க முடியலையே அப்படின்னு எது எண்ணிக்கிட்டு மீனாசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக அந்த பணத்தை சேமிக்கிட்டு திரும்பி பெற்றுத்தரும். கண்டிப்பாக அந்த மாதம் நீங்கள் பணத்தை சேமிப்பீங்க, தொழில் தொடங்குவீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக புதிதாக பணம் போடுற மாதிரி வரும். அதாவது இங்கே இல்லாமல் ஊரில் தள்ளி கொஞ்சம் தூரம்
அங்கே தொழில் தொடங்க மாதிரி வரும். கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப்பில் இருந்த பிரச்சனை தீரும். பார்ட்னர்ஷிப்பில் இருந்த கருத்து வேறுபாடுகளையும் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. அதே போல் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பை பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் சுமமாக போகக்கூடிய தன்மை உருவாக்கி கொடுக்கும். அதே போல் ஒரு பத்திர பதிவு கண்டிப்பாக பண்ணுவீங்க. ஏதோ ஒரு லேண்டோ ஒரு ஒரு வீடோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் ஒன்று வாங்கி அதை பத்திர பதிவு பண்ணுவீங்க. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு அருமையான காலகட்டம். வாய் வச்சு படிக்க கொடுவீங்க. கமிஷன் சொல்லி பார்க்குறவங்க இந்த மாதிரி லோக்கெல்லாம் சூப்பராக இருங்க. அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் வேலை பார்க்குறவங்க, அதே போல் கணக்குகளுக்கு ஆடிட்டராக இருக்கவங்க, இவங்கெல்லாம் நல்ல ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும். அதே போல் ஆடை ஆபரணம் அணிகள் வாங்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஏன்னா குரு ரெண்டில் இருக்கார். ரெண்டாம் வாங்குறது ஆடை ஆபரணம் அணிகள் வாங்கக்கூடிய பாவகம். அப்போ கண்டிப்பாக வாங்குவீங்க. வீட்டுக்கு பொருட்கள் வாங்குவீங்க. இதெல்லாமே நடக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தில். கிரக சேர்க்கைங்கிறது செவ்வாய் சுக்கரன் சேர்க்கைங்கிறது கண்டிப்பாக யோகமான சேர்க்கை. செவ்வாய் உச்சமாகிறார். அப்போ உடம்பு உடல் ரீதியான பிரச்சனைகள் தீரும். அப்போ சுக்கரனும் சேர்ந்துருக்கனால பணம் காசு விஷயத்தில் இருந்த முறைகள் தீரும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணத்தை சேமிக்கக்கூடிய மாற்றல், நீங்கள் பத்து பேர் கடக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தரும். அந்தளவுக்கு உயரக்கூடிய அமைப்பு. ஏன்னா உங்கள் ராசியிலே ராகு. அப்போ இருக்கிற எந்த விஷயம் என்னாலும் அதை பிரம்மாண்டமாக்குவார். ஒன்று ரெண்டு ஆகுவார், ரெண்டு நாலு ஆகுவார். திடீர் யோகங்கிறது ராகு தான். அப்போ கண்டிப்பாக திடீர் யோகம் உண்டு. இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு. அதை பயன்படுத்திக்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஜெய வாழ்க்கையை சேர்த்துருவீங்க.